ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். சன் டிவி தர்பார் படத்தோடைய அந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. சீக்கிரமாகவே அவங்களோட சேனலில் அந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வரும், அதில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் December 22 மதியானம் 2:30 அதாவது வரக்கூடிய சண்டே இன்னைக்கு தர்பார் படத்தோடைய ஆடியோ லான்ச் போட போகிறதா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரலாக போயின்னு இருக்கு. டைரெக்டாக சன் டிவி கிட்டேருந்து இந்த அறிவிப்பு வரலனாலுமே கூட இந்த ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய பூம்பர் பனியன்ஸ் அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்கு. ஸோ ரசிகர் எல்லாருமே இப்போ ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்ததுதான், நாளையிலேருந்து நம்ம எப்போ வேணாலும் எதிர்பார்க்கலாம் தலைவர் 168 படத்துக்கான டைட்டில் இல்லை, அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாமே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே இதெல்லாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச் போடும் போது அது கூட சேர்ந்து அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து நிற்கீங்க இந்த அறிவிப்புக்காக. அடுத்தது தர்பார் படத்துக்கான செகண்ட் ட்ரெய்லருக்கான அறிவிப்பு கூட சீக்கிரமாக வந்துடும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு அது வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நியூ இயருக்கு சின்னதாக ஒரு டீசர் அளவுக்கு செகண்ட் ட்ரெய்லர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு அதுக்கான வேலைகளை இப்போ படக்குழு இறங்கியிருக்காங்கன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லாம் ரசிகருக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமைய போது நினைச்சாலே வேற லெவலில் திருக்கி விடுது. அடுத்தது இப்போ லைக்கா நகரணும் ஒவ்வொரு ஏரியா வைஸாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அந்த படத்துக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்க்கான வேலைகளை இறங்கியிருக்காங்க. ஸோ திருச்சி ஏரியா வந்து விற்கப்பட்டிருக்கு, அடுத்து சென்னை ஏரியா நாளைக்கு விற்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவும் பிரித்து தர போகிறாங்க. இப்போ ட்ரெய்லர் வந்தது ஒரு மேஜிக் என்ன நடந்ததுனாக்கா எல்லாருமே அதிகமான தொகை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மேஜிக்காக தான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை வந்து ரொம்ப கம்மியான விலை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் லைக்கா போட்ட பிளான் இதுதான், ட்ரெய்லர் வந்தாக்கா ஆட்டமே மாறிடும் நாங்கள் கணிச்சிருக்காங்க. அதேமாரி இப்போ எல்லாருமே எவ்வளோ காசு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம், வேற எந்த படத்தையும் நாங்கள் வாங்க போகிறதில்ல. ஏன்னா பொங்கலுக்கு 10 லீவ் வரப்போது கண்டிப்பாக கல்லா காட்டும் இந்த படம் அப்படின்றது அவங்களோட யூகமாக இருக்குது. அதே போல் பொங்கல் கூட வரக்கூடிய படங்கள் எல்லாமே தனுஷ் படத்தை தவிர்த்து எந்த ஒரு படமும் பெருசாக வந்து ஒரு க்ரௌட் பில்லிங் மூவியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறதுல எல்லாரோடைய அந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸும் ரஜினி சாரோட படமாக தான் இருக்க போகுது தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.